தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வு மையத்தை செயல்படுத்த அனுமதி கேட்ட டாடா நிறுவனத்தின் கோரிக்கையை நிராகரிக்க கோரி நாம் தமிழர் கட்சியினர் வன அலுவலரிடம் மனு அளித்தனர். தேனி மாவட்டம் பொட்டிபுரம் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரைச் சேர்ந்த அம்பர் அப்பர் மலைப்பகுதியில் நியூட்ரினோ ஆய்வு மையம் அமைப்பதற்கு மத்திய அரசு 1500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. யுனெஸ்கோவால் உலக புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இத்திட்டத்தை துவக்கினால் வனவளம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என கூறி தேனி மாவட்ட மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் தலைமையில் அக்கட்சியினர் மாவட்ட வன அலுவலரிடம் மனு வழங்கினர். அம்மனுவில் நியூட்ரினோ திட்டத்திற்கு பசுமை தீர்ப்பாயம் மற்றும் தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளிக்காத நிலையில் டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக வன உயிர் வாரிய அனுமதி கேட்டு தமிழக வனத்துறையினரிடம் விண்ணப்பித்துள்ளது. இதை வனத்துறையினர் நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை வழங்கினர். இதேபோல் மேகமலை வன உயிரின காப்பாளர் அலுவலகத்திலும் தங்களது கோரிக்கை மனுவை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் கூறுகையில், வனவளத்தை விவசாயத்தையும் பாதிக்கும் இத்திட்டத்தை மத்திய அரசு தமிழகத்தில் துவங்கக்கூடாது. அதனை மீறி நியூட்ரினோ திட்டத்தை துவங்கினால் நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தார். நான் ஜெயக்குமார், நான் தேனி மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர், நாம் தமிழர் கட்சி. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மத்திய அரசு வந்து நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக வனத்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து அனுமதி கேட்டிருக்குது. அது சம்மந்தமாக நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம், தமிழக அரசு இதெல்லாம் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. அதே மீறியுமே வந்து குறுக்கு வழியில் இந்த மத்திய அரசு வந்து எப்படியாவது இந்த நீட்டுணர் திட்டத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனங்களுக்கு அந்த டெண்டர் விடுற மாதிரி விட்டுருக்காங்க. அது அந்த டாடா நிறுவனமான அந்த நிறுவனம், நீட்டுணர் திட்டத்தை எடுத்து நடத்துகிற அந்த நிறுவனம் இப்போ வனத்துறை தேனி மாவட்ட வனத்துறை அதிகாரிகிட்ட வந்து அந்த அனுமதி கேட்டிருக்காங்க. நாங்கள் வனத்துறை அதிகாரி பார்க்க வந்து அவர் 2வது மாதமே டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அவரோட உதவியாளர் வந்து இருக்கிறாரு, கூடுதல் சார்ஜ் எடுத்து அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. எங்கள் பகுதியோட மக்கள் நெடுநாள் போராட்டமான இந்த நீட்டுணர் திட்டத்தை, இந்த பெரிய அரக்கனான திட்டத்தை ஒட்டுமொத்த மாவட்டத்தை தமிழகம் முழுதுமே இருக்குது, குறிப்பாக தேனி மாவட்ட மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க. அவங்களோட குரலாக வந்து மக்கள் பிரச்சனைக்காக இந்த நாம் தமிழர் கட்சி இந்த திட்டத்தை வேணாம், இந்த திட்டத்துக்கு வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து ஒருபோதும் அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் கோரிக்கை வச்சு வலியுறுத்தி ஒரு மனுவை கொடுத்துருக்கோம். அவங்களும் வந்து என்ன சொல்லுங்கன்னா, இந்த திட்டம் செயல்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கறதுக்கு துளியளவும் வாய்ப்பு இல்லை, அது சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையான ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி மத்திய அரசு வந்து எங்கள் வாழ்வாதாரத்து மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா ஒட்டுமொத்த நாம் தமிழர் வச்சு மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அது மக்களுக்கும் தெரியும், இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். அந்த கட்சி சாதி மதம் தாண்டி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை எடுத்து ஒரு அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த ஆளு அரசுகள் நினச்சாங்கன்னா இந்த திட்டம் சார்ந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படியே கைவிட்டுருங்க. கைவிட்டுட்டு உங்கள் குஜராத்து, ஆந்திரா அந்த சைடு போய் இந்த திட்டத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நகர்த்தக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திட்டத்தை ஒரு கைவிட்டுருங்க, ரத்து பண்ணிடுங்க, இதுதான் நல்லது. மேலும் மேலும் எங்களை வந்து இதிலே திசை திருப்பி விட்டு எல்லாரோடைய வாழ்வாதாரத்தை இலங்கை வச்சுட்டு கவனத்தை இங்கிட்டு சிதற இருக்காங்க. இப்போ உள்ள கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான வேலைகளை செஞ்சு மக்களோட உயிர்களை காப்பாற்றினா நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.